பரிசுத்தராம் மத்தி மகிமையும் தாகலே கர்த்தர் இந்த வேலையிலும் கூட என்னை உங்கள் நடுவில் பார்த்து பேசும்படியாக தந்த கிருபைக்காக நான் முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் யெகோவாவே ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಲು ದೇವರು ಕೊಟ್ಟ ಕೃಪೆಗಾಗಿ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ பழைய ஏற்பாடலையும் புதிய ஏற்பாடலையும் பார்த்தோம்னா நாம் ஹழைய உடம்படிக்கையிலும் ஹொச உடம்படிக்கையிலும் நோடுதாதரே நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தாராளமானவர் என்று நம்ம தேவரு தாராளவந்தர் அந்த நாம் நோடபோது அவரு எப்படி தாராளமானவர் அவரு ஹேகே தாராளவாதவரு யாரோ ஹேள்த்தீரா எல்லாத்திலையும் தாராளமானவர் எல்லாத்திலும் தாராளவாகிதாரே இன்னும் வேற எந்தெந்த இதுல அவரு தாராளமானவரா இருக்காரு அவர் ஒரே பேரான குமாரனை கொடுத்தது பெரிய தாராளம் ஓகே நம்மளுடைய இந்த உலகம் உருவாக்கும் போதே நம்ம லோகா சிருஷ்டி செல்படுவாக கிரியேஷன் அந்த ஆர்டர் இருக்குல்ல இந்த உருவாக்கும் அந்த ஆர்டர் சிருஷ்டிசுவாக அப்ப வந்து அந்த உருவாக்குதலே அந்த சிருஷ்டி பண்ண அப்பவே அவர் எவ்வளவு தாராளமானவர்னு அவர் காட்டியிருப்பாரு அவர் எஷ்டு தாராளமானவர் நம்ம பழைய பாடல வந்து பார்த்தோம்னா அவர் ஆண்டவர் வந்து ஜனங்களை நேசிக்கிறதான இருப்பாரு நாம ஹழைய உடம்படிக்கையில் நோடுவதாதரே தேவரு ஜனரன்னு பிரீத்திசிதாரே அவரு ஜனங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையை தராரு அவர ஜனரிகே அவரு ஜீவனு கொட்டிதாரே அவரு ஜனங்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்காரு அவர ஜனர வந்துக்கே வந்து உடன்படிக்கை மாடிக்கொண்டிருந்தாரே உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அவர் எளிதாக மாற்றுகிறார் அவர் உடன்படிக்கை மாடிக்கொண்டு அவர ஜீவனை வந்து சுலபவாகி மாடிதாரே இந்த அளவுக்கு பழைய பாடல வந்து கர்த்தர் வந்து ஒரு தாராளமானவராய் நம்மளுக்கு காண்படுகிறார் ಈ ರೀತಿ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಪುದಿಯ ಪಾಡೆಲ್ಲ ನಮ್ಮ ಪಾತಮನಾ ಅದೇ ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ಕರ್ತರ್ ಎವಳು ಧಾರಾಳಮಾ ಇರ್ಕರ ಯಹೋವನು ಎಷ್ಟು ಧಾರಾಳವಾಗಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಎಂಗ ಅಪ್ಪ ಸೊನ್ನ ಮಾದರಿ ನಮ್ಮ ತಂದೆ ಹೇಳಿರದಂತೆ ಅವರುಡಿಯ ಒರೇ ಕುಮಾರನವನ ಅವರ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವೆ ನಮ್ಮಕ್ಕಾಗ ಕೊಡುತ್ತಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದೇ ಮಾದರಿ ಆದ ರೀತಿ ಆಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವರುಡಿಯ ಉಯಿರ ಎನ್ನ ಬನ್ನಾರೆ ಅವರುಡಿಯ ಜೀವನೆಯೇ ಅವರ ಜೀವವನ್ನೇ ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ನಮ್ಮಕ್ಕಾಗ ಅವರುಡಿಯ ಜೀವನೆಯೇ ನಮ್ಮಕ್ಕಾಗ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಅವರ ಜೀವವನ್ನೇ ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಕರ್ತರು ನಮ್ಮಡಿಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎವ್ವಳವ ಧಾರಾಳಮಾಗಿರ್ತಾರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಎಷ್ಟು ಧಾರಾಳವಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡಿದ್ದೇವಲ್ಲ ಇದೇ ಮಾದರಿ ಮಾರ್ಕ್ ಸುವಿಶೇಷ ಒರುವಾಟಿ ಪಡಿಕೊಂಬುದು ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ ಸುವಿಶೇಷವನ್ನು ಓದುವಾಗ அங்க பார்த்தோம்னா பதினாலு அந்த ஒன்னாம் பார்த்தோம்னா ஒன்னே வாக்கியம் நோடுவதாதரே அங்க ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்கன்னா அல்ல ஒரு ஸ்திரீ ஏன் மாடுத்தாரே அந்த இந்த விலையேறப்பட்ட தைலத்தினால வந்து விலை பாழுவ ஒரு தைலதிந்த இயேசு கிறிஸ்துவ வந்து அபிஷேகம் பண்றாங்க இயேசு கிறிஸ்தனன்னு அபிஷேகம் அடிக்கிறாங்க தலையமை அந்த இது எடுத்துட்டு வந்து அது அவங்க மேல இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல ஊத்தி வந்து அபிஷேகம் பண்றாங்க ಅದನ್ನೊಂದು ಆ ತೈಲವನ್ನು ತಗೊಂಡು ಬಂದು ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಸುರಿಸಿ ಅದನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಇದು ಪಾತಮನಾ ಅಂತ ಸ್ತ್ರೀಯುಡನ್ ಪೇರ್ ಒಂದು ಎದುರಿಮೇ ಕುರಿಪಿಟ್ಟಿರುತ್ತದೆ ನೋಡುವುದಾದರೆ ಆ ಸ್ತ್ರೀಯ ಹೆಸರನ್ನು ಇಲ್ಲೆಲ್ಲೂ ಹೇಳಿಲ್ಲ ಮಾರ್ಕಿಯೋ ಮತ್ತೆಯಲ್ಲಿಯೋ ವೆರಿಯೋ ಸ್ತ್ರೀ ಎಂದು ತಾನ್ ಒರು ವುಮನ್ ಮಟ್ಟ ಸೊಲ್ಲಿರ್ಪಾಂಗ ಮಾರ್ಕಲ್ಲು ಮತ್ತೆ ಸುವಿಶೇಷದಲ್ಲೂ ಸ್ತ್ರೀ ಅಂತಾನೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಲೂಕಾಲ ಪಾತಮನ ಒಂದು ಪಾವಂ ಉಳ್ಳ ಸ್ತ್ರೀ ಸಿನ್ಫುಲ್ ವುಮನ್ ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ನೋಡುವುದಾದರೆ ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿರುವ ಸ್ತ್ರೀ ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಇದೇ ಯೋವಾನ್ಲ ಪಾತಮನ ಅದಲ್ಲ ಒಂದು ಒಂದು ಪೇರ್ ಇರುಕು ಅದು ಒಂದು ಮರಿಯಾಲ್ ಎಂದು ಇರುಕು ಇದೇ ಯೋವಾನ್ ಸುವಾರ್ತೆ ನೋಡಿದೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮರಿಯಾಳನು ಅಂತ ಹೆಸರಿದೆ ಓಕೆ ಇಂದ ಮಾರಿ ಒಂದು ಅವ್ಳೋ ಪೆರಿಯ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಆನ ಒಂದು ಬೆಲೆ ಉಯರ್ಂದ ಒಂದು ತೈಲತ್ತ ಬಂದು ಒಂದು ಬೆಲೆ ಬಾಳುವಷ್ಟು ಒಂದು ತೈಲವನ್ನು ತಂದು ಅವನು ಬಂದು ಎದೆಯೊಮ್ಮೆ ಯೋಸಿಕಾಮ ಎನ್ನ ಪಂಡ್ರಾಂಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ತಲೆಯ ಮೇಲೆ ಊತಿ ಅಭಿಷೇಕಂ ಪಂಡ್ರಾಂಗ ಅವರು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡದೆ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಸುರಿಸಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಸೊ ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಎಡ್ತಕ ನಮ್ಮನ್ನ
உதாரணமாகி நம்மளே தெரிந்துகொண்டாரு. நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்சிவான ரொம்ப விலை உயர்ந்த பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம யாருக்காச்சும் கொடுக்கவும் யோசிப்போம், கொடுக்கறதுக்கு தயங்குவோம். நம்ம ஹத்திர யாவதாதிரும் பெலே பாடுவ வசதி இதுல நம்ம கொடலும் யோசனை மாட்டீவி, கொடுதுக்கும் தவக்கப்படுத்தீவி. அப்போ அந்த மாதிரி நம்ம கிட்ட எக்ஸ்பென்சிவான ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாலும் நம்ம அதை நம்ம கிட்டயே தான் வச்சுக்கணும், தவிர மத்தவங்க கிட்ட யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஆக வந்து பெலே பாடுவ வசதி நம்ம இதுவரை நாவு நம்ம அல்லே இட்கொள்தீவி, ஒத்து நாவு வேற யாருக்கும் கொடுவதில்ல. சரி, அந்த விலை உயர்ந்த அந்த பெர்ஃபியூம் வந்து தைலம், சுகந்த தைலம் வந்து பெலைபாடு வஸ்து தைலம் வந்தோம் எவ்வளவு இருக்கும்னு நான் சும்மா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ₹5,000 அப்ப அந்த காலகட்டத்துல அது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கும். ஒரு உதாரணத்தை செட் பண்றாங்க. ஆக ஸ்திரீ வந்து ஒரு உதாரணமாக இட்டிதாரே. எப்படி கர்த்தர் வந்து வந்து கணக்கிடாம நம்மளுக்கு கொடுக்கிறார், அழத்தை இல்லாத கொடுத்தாரே. கர்த்தர் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு கணக்கிடாமல் கொடுக்கிறார், நமக்கு அழுத்த இல்லாத கொடுத்தாரே. கொடுப்பது வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது. கொடுவது வந்து நம்ம வந்து அர்ஹதே. அப்போ அந்த வந்து அந்த கொடுக்கறது எப்படி கொடுக்கறோம், நம்ம இடத்துல என்ன இருக்குதோ அதை எடுத்து நம்ம கொடுக்கறோம். அதனால ஹேக் கொடுத்தேவே நம்ம பலி இருவதன்னு கொடுத்தேவே. இந்த கொடுக்கறது வந்து இந்த சொசைட்டில இந்த சமுதாயத்துல பல விதமாக இருக்கிறது. ஒன்னு குடுத்துட்டு வாங்கிக்கிறது, எப்படின்னா இப்போ பணம் கொடுத்தா பவர் வரும், இவாக ஹணம் கொட்டாலே நமக்கு வந்து சக்தி வருவதும், பணம் கொடுத்தா ஏதாச்சும் பாப்புலாரிட்டி ஆகலாம், ஹணம் கொட்ட ஹணம் கொட்டிதரே ஏதாவது நம்ம இன்னொரு விதமான கொடுக்கிறது வந்து என்னன்னா இன்னொரு விதமாக கொடுவது ஏனென்றது. இப்ப நான் என்கிட்ட நிறைய காசு இருக்கு, என்கிட்ட ஒரு 10 கோடி இருக்குது. இன்னொரு விதமான அது கொடுப்புதல். தயக்கம் வரும் நம்மளி ஒன்னு தவக்க வருவது. அந்த தயக்கம் வரும்போது தவக்க வருவாங்க வெறுப்புனாலே தூக்கி கொடுத்துருவோம். ஒன்னு சமுதாயத்துல நம்ம பாக்குறோம். ஈ ரீதியா கொடுவதன்னு சமுதாயத்தில் நாம் நோடுத்தேவே. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து அதே கிறிஸ்தர ஜீவனத்தில் அது ஒரு கொடுப்பதிலின் வாழ்க்கையாக இருக்கிறது. கொடுவதே வந்து ஜீவனமாகிதே. நம்ம என்னென்ன கொடுக்கறோம், நாம என்னெல்லாம் கொடுத்தேவே, நம்ம நம்மளுடைய வாழ்க்கையே கொடுக்கறோம், நாம நம்ம ஜீவனவனே கொடுத்தேவே, நம்ம நம்மளையே கொடுக்கறோம், நாம நம்மளே அர்ப்பிசுத்தேவே. நம்ம நம்ம இடத்துல என்ன இருக்குதோ அது தேவனுக்காக நாம கொடுக்கறோம். நம்ம பலி ஏனியோ அது கர்த்தரிக்காக கொடுத்தேவே. அதனால இதுல முக்கியமா நம்ம பார்த்தோம்னா அதுல நாம இதுல முக்கியமாக நோடுவதாதே நம்ம எதனால குடுக்கறோம், நாம ஏத்துக்கே கொடுத்தேவே. Why we should give? யாக்கி நாம கொடுக்கணும், எதுக்கு நம்ம குடுக்கறோம்,
ಯಾಕೆ ನಾವು ಕೊಡಬೇಕು ಸೊಲ್ಲಂಗ ಎದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೊಡ್ತಾನೆ ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು இருக்கிறது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் அவருக்கே சொந்தமாகுது எல்லாமே ஒண்ணு விடாம இந்த உலகமே அவருக்கு தான் சொந்தம் ஒன்று விடாத எல்லாம் வந்து அவருக்கே சொந்தமாகுது லோக்கவும் சரி அப்போ நம்ம என்னென்ன பெற்றுக் கொண்டோமோ ஆக நாம் ஏனெல்லாம் ஒந்திக் கொண்டிருந்தேவோ அது எல்லாமே அது எல்லாம் வந்து அவர் நம்மளுக்கு கொடுத்ததுதான் நமக்கே கொட்டிருந்தாரு நம்ம கிட்ட என்னென்ன இருக்கோ நம்ம பழி ஏனே இதையோ அது எல்லாமே அவரு கொடுத்தது தான் அதெல்லாம் கொட்டிதே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரா இருக்கட்டும் உதாரணையாகி கார் ஆகிரலி ஒரு பைக்கா இருக்கட்டும் ஒரு பைக் ஆகிரலி ஒரு நல்ல வேலையா இருக்கட்டும் ஒரு ஒள்ளே கெலசவாகிரலி ஒரு நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும் ஒரு ஒள்ளே மாத்துகளாகிரலி உடன்படிக்கையாக இருக்கட்டும் ஒரு உடன்படிக்கையாகிரலி ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஒரு ஆசீர்வாதமாகிரலி இது எல்லாமே நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இவெல்லாம் நம்மளாகி கொடுக்கப்பட்டிதே அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அதிலிருந்து நாம ஏன் மாடுத்தேவ ஒரு பாட்டை வந்து தேவனுக்கு என்று நம்ம கொடுக்கணும் கொடுத்தேவே கொடுக்கறது வந்து ஒரு பகிர்ந்து கொள்வது கொடுவது வந்து வந்தோம் கொடுக்கறது வந்து ஒரு விதமான பகிர்ந்து கொள்வது கொடுவது வந்து அந்த அஞ்சுவிக்கையின் கொடுவது அது என்ன நம்ம பெற்றுக் கொண்டோமோ அதன் மூலமாய் நம்ம கொடுத்து பகிர்ந்து கொள்ளணும் அப்போ அங்க பாத்தோம்னா இந்த தசம பாகம் சொன்னோம்னா ஒரு பத்துல ஒரு ஒரு பங்கு பத்து பங்கு வந்து நம்ம குடுக்கற மாதிரி 100% என்கிட்ட இருக்குன்னா அதுல 10% வந்து நான் தேவனுக்கு குடுக்கற மாதிரி அப்போ இது வந்து ராஜர காலத்துல வந்து அது வந்து ராஜாங்களுக்கு கொடுத்தோம் ராஜர காலத்தில் நாம் ராஜரிகே கொட்டிதேவே தேவனுடைய காலத்துல வந்து நம்ம தேவனுக்கு கொடுத்தோம் தேவரே தேவர காலத்தில் தேவரிகே கொட்டிதேவே அப்ப மறுபடியும் இந்த எர்லி சர்ச் பீரியட் இந்த கிறிஸ்துவுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்தர நந்தர அப்ப அந்த போப்புங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் நாம் அல்லிரா போப்புகளிகே கொட்டிதேவே இந்த மாதிரி நம்ம தசம்பாகத்தை வந்து இப்படி பிரித்து நம்ம கொடுத்திருந்தோம் ஈ ரீதி தசாம்சங்களை பாகமாடி விங்கடிசி கொட்டிதேவே எதுக்காக நம்ம கொடுக்கணும்னு பார்த்தோம்னா இங்க உபாகம் உபாகம் 14:22 தர்ம பிரதேச காண்டா 14 22 வசனத்தை பார்த்தோம் 14 அத்தியாயம் ಕ್ಷಮಿಸಿರಿ தர்ம பிரதேச காண்டா 14 அத்தியாயம் 22 வாக்கியವನ್ನು ಓದಿರಿ ಪ್ರತಿ ವರ್ಷದ ನಿಮ್ಮ ಹೊಲದ ಬೆಳೆಯಲ್ಲಿ ದಶಾಂಶ ಭಾಗವನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಬೇಕು ಧಾನ್ಯ ದ್ರಾಕ್ಷೆ ಎಣ್ಣೆ ಇವುಗಳಲ್ಲಿ ದಶಾಂಶ ಭಾಗವನ್ನು ದನ ಕುರಿಗಳ ಚೊಚ್ಚಲ ಮರಿಗಳನ್ನು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಆತನು ತನ್ನ ಹೆಸರನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅಂದುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನೀವು ತಿನ್ನಬೇಕು ಹೀಗೆ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯಹೋವನಲ್ಲೇ ಯಾವಾಗಲೂ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರುವುದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಿರಿ ಆಮೆನ್ விவசாயம் மாத்திரம் இருக்கு விவசாயம் பார்த்து அதில் வருகிற பலனை வந்து என்ன பண்றாங்கன்னா
ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವ ಫಲವನ್ನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ಮೊಚ್ಚಸಿ ಎತ್ತರ ಹೋಗಿ ಆಂಡವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ವೆಚ್ಚಿ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಅದಕ್ಕಪ್ಪುರಮಾ ತಾ ಅವಂಗ ಅದ ಎಡ್ತು ಪಯನ್ಪಡ್ತಾರಂಗ. ಅದ ನಂತರ ಅವರು ಎತ್ತಿ ಅವರು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. ಅಪ್ಪುರಮಾ ಅದು ನಮ್ಮ ಇಪ್ಪ ಇಂದ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲ ನಮ್ಮ ಅದು ಒಂದು ಬರ್ಡೆತ್ತು ಮಾಡೋ ಏನಮ್ಮ ವ್ಯವಸಾಯ ಒಂದು 6 ಮಾಸತ್ತಿಗೆ ಒಂದು ಕದಿರೆ 3 ಮಾಸತ್ತಿಗೆ ಒಂದು ಕದಿರೆ ಮಟ್ಟ ಮಾಡ ಮುಡಿಯ. ಆದರೆ ಇದು ವರ್ಷಕ್ಕೊಮ್ಮೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ವ್ಯವಸಾಯ ನೋಡಿದರೆ 6 ತಿಂಗಳಿಗೊಂದ್ಸತಿ ಮಾಡ್ತಾರೆ. ಇಪ್ಪ ಇಂದ ಪ್ರೆಸೆಂಟ್ ಎಲ್ಲ ಒಂದು ನಮ್ಮ ಒಂದು ಮಾಸತ್ತಿಗೆ ಒಂದು ವಾಟಿ ನಮ್ಗೆ ಸಂಬಳ ಅಂತ ಒಂದು ಈಗಿರುವ ಕಾಲದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂಬಳ ಅನ್ನುವುದು ತಿಂಗಳಿಗೊಂದ್ಸತಿ ಬರುತ್ತದೆ. ಮಾಸ ಮಾಸ ನಮ್ಗೆ ಹೊರಗಿರ ಒಂದು ಸಂಬಳ ಈ ತಿಂಗಳು ನಮಗ್ ಬರುವ ಸಂಬಳವನ್ನು ಅದೆಲ್ಲ ಒಂದು ನಮ್ಮ ಒಂದು ಕರ್ತರಕ್ಕೆ ಕುಡುಕನು ಸೊಲ್ಲಪಡುದು. ಈ ಆದಾಯವನ್ನು ಯೋನಿಗೆ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅಪ್ಪ ನಮ್ಮ ಇಪ್ಪ ಕುಡುಕರೋ ಇದನ್ನ ಕುಡುಕರೋ ನಮ್ಗೆ ಬೆಲ್ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಕುಡುಕ ಕುಡುಕ ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ರಿಟರ್ನ್ ಬರೋ ಕೊಡುವ ಕೊಡುತ್ತೇವೆ ಕೊಡುತ್ತಾ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವು ನಮಗೆ ದೊರಕುವುದು. ಇಪ್ಪ ಅಪ್ಪೇ ನಮ್ಮ ಕುಡುಕ ಮರೆತು ಬಿಟ್ಟಾಲೂ ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ಇರುಕೋ. ನಾವು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮರ್ತು ಬಿಟ್ರು ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ಇರುತ್ತದೆ. ಕುಡುತ್ತನೇ ಇರೋ ಮನ ರೆಟ್ಟಿಬಾನ ನನ್ಮೈಗಳೇ ನಮ್ಮಲ್ಲಿ ತೇಡಿ ಬರೋ. ಆದ್ರೆ ನಾವು ಕೊಟ್ಕೊಂಡೇ ಇದ್ದರೆ ನಮಗೆ 2ರಷ್ಟು ಫಲ ಬರುತ್ತದೆ. 28ನೇ ವಸಂತ ವರ್ಷ ವಾಸಿಕ 28ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಒಂದ್ಸತಿ ಓದಿರಿ. ಪ್ರತಿ ಮೂರನೆಯ ವರ್ಷದ ಬೆಳೆಯ ದಶಾಂಶ ಭಾಗವನ್ನು ತಂದು ನೀವು ಇರುವ ಊರಿನಲ್ಲಿಯೇ ಕೂಡಿಸಬೇಕು. ಆಗ ಊರಿನಲ್ಲಿರುವ ಅನ್ಯ ದೇಶದವರು ತಾಯಿ ತಂದೆ ಇಲ್ಲದವರು ವಿಧವೆಯರು ನಿಮ್ಮೊಡನೆ ಸ್ವಾಸ್ಥ್ಯವನ್ನು ಹೊಂದದೇ ಹೋದ ಲೇವಿಯರು ಉಂಡು ಸಂತೋಷವಾಗಿರಿ. ನೀವು ಹೀಗೆ ನಡೆದುಕೊಂಡರೆ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ಸಫಲ ಮಾಡುವನು. ಪಾತಮನ ನಮ್ಮ ಎದುಕಾಗ ಕೊಡುಕರೋ ಮರಡಿಯೋ ಡೀಟೇಲ್ ಇನ್ನೊಂದು ಸೊಲ್ಲಿ. ಇಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ಏಕೆ ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋದು ನಾವು ಎಂತಕ್ಕಾಗಿ ಕೊಡುತ್ತೇವೆ ಅನ್ನೋದು ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟದಿಂದ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಾ ಮೂರಾಮ್ ವರ್ಷ ಕಡೆಸಿಲ್ಲ ಎಲ್ಲಾ ಮೂರನೇ ವರ್ಷವು ಕಡೆಯಲ್ಲಿಯೂ ಬರಿಗಿರ ಎಲ್ಲಾ ಎನ್ನದೇ ದಶಾಂಶಗಳೇನು ಬರುವ ಎಲ್ಲಾ ಇದರಿಂದಾನು ಒಂದು ಆದಾಯದಿಂದಾನು ದಶಾಂಶಗಳನ್ನು ನಮ್ಮ ಏನಪ್ಪನ ಪಗಿಂದುಕೊಳ್ಳನು ನಾವು ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕು. ಎಪ್ಪಡಿ ಪಗಿಂದುಕೊಳ್ಳನು ಯಾರ್ಯಾರಿಗಿಟ್ಟ ಪಗಿಂದುಕೊಳ್ಳನು ಹೇಗೆ ಯಾರ್ಯಾರ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕು? ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲದವರ್ಗ ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲದವರೊಂದಿಗೆ ವಿಧವೆಯವರ್ಗಿಟ್ಟ ಒಂದು ಬಡವರೊಂದಿಗೆ ಸ್ಟ್ರೇಂಜರ್ ಯಾರು ತಿರಿಯಾದ ಅವರಿಗೆ ಇರ್ತಿಲ್ಲ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅವರ ಬಳಿಗೆ ಅವರು ಅಪ್ಪರೋ ಲೇವಿಯರ್ಗಿಟ್ಟ ಲೇವಿಯರೊಂದಿಗೆ ಇಂದ ಮಾರಿ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ನಮ್ಮ ಸುತ್ತ ನಮ್ಮ ಸಮೂಹದಲ್ಲ ನಮ್ಮ ಇದೆಲ್ಲ ಯಾರ್ಯಾರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ಇರ್ತಾಂಗ್ಲೋ ಈ ರೀತಿ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೋ ಅವ್ರ ಎಲ್ಲಾರ ಹಿಡತಿಯನ್ನು ನಮ್ಮ ಒಂದು ಪಗಿಂದುಕೊಳ್ಳನು ಅವರ ಎಲ್ಲರ ಬಳಿಯೂ ನಾವು ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕು. ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ನಾನು ಸೊಲ್ರನ್ನ ಒಂದು ಉದಾಹರಣವಾಗಿ ನಾನು ಹೇಳುವುದಾದರೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಒಂದು ವಿಲೇಜ್ ಕುಕ್ಕಿಂಗ್ ಚಾನಲ್ ಅಂತ ಒಂದು ಇರುತ್ತೆ. ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ವಿಲೇಜ್ ಕುಕ್ಕಿಂಗ್ ಚಾನಲ್ ಅಂತ ಪಡುವಾಗ ಸಮೀಪ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ ನಲ್ಲ ಅವರು 25 ಕಿಲೋ ಅನ್ನ ಮಾರಿ ಸಮಚಿ ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು 25 ಕಿಲೋ ಅಂತ ಆ ರೀತಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ. ಸಮಚಿಕ್ಕೆ ಅವ್ನ ಏನ ಪಂಡ್ರಾಂಗನ ಎಷ್ಟು ಹೋಗಿ ಇಂದ ಆಶ್ರಮ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅವ್ರ ಆಶ್ರಮ ಮುಗಿಯೋದಿಲ್ಲ ಅಂದ ಮಾರಿ ಇಡತ್ತಲ್ಲ ಅವ್ನ ಹೋಗಿ ಏನ ಪಂಡ್ರಾಂಗ ಪಗಿಂದುಕೊಳ್ರಾಂಗ ಅವ್ರು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಜೋ ಮಾಡ್ತಾರ ಎಲ್ಲ ಕಡೆಗೂ ಹೋಗಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಇಪ್ಪ ಅದೇ ಮಾರಿ ನಮ್ಮ ಪಾತಮ್ಮನ ಉದಾಹರಣೆಗೆ ಇಪ್ಪ ನಮ್ಮಲ್ಲೇ ಸಿಲ ಪೇರ್ ಹೋರ ಯಾರ ಕಾಚಿ ಅವ್ರ ಪೊರ್ನಲ್ಲಿ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಅದೇ ರೀತಿ ನಾವು ಉದಾಹರಣವಾಗಿ ನೋಡುದಾದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿಯೂ ಯಾರಿಗಾದ್ರೂ ಒಂದು ಹುಟ್ಟಿದಬ್ಬ ಬಂದರು ಅಪ್ಪ ಸಿಲ ಪೇರ್ ಬಂದು ಅವಂಗ ಹೋಗಿ ಏನಪ್ಪ ಇಂದ ಆರ್ಫನೇಜ್ ಅಂದ ಮಾರಿ ಹೋಯ್ತು ಅವಂಗಳು ಹೋಗಿ ಪಗಿಂದುಕೊಳ್ಳುವ. ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಆರ್ಫನೇಜ್ ಹೋಗಿ ಅವರು ಬಂದು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಸೊ ಇದು ಪಗಿಂದುಕೊಳ್ಳುವುದು ಒಂದು ಅವ್ರ ಕೊಡುಪದಿಲ್ ಇರ್ತಿರೋದು ನಮ್ಮ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ನಾವು ಕೊಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಸೊ ಇಪ್ಪ ಕೊಡುಕನು ಈಗ ಕೊಡುವುದು ಇಪ್ಪ ಕೊಡುತ್ತೆ ಎಲ್ಲಾರಕ್ಕೂ ನಮ್ಮ ಏನಪ್ಪ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೇವೆ. ನಮಗೆ ಕೊಡುಕಪಟ್ಟಿರಕ್ಕೆ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅದನ್ನ ದೇವನಿಗೆ ಕೊಡುಕರೋ ಅದನ್ನು ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ.
ಕೊಡುತ್ತೇವೆ. ನಮ್ಮ ದೇವನಕ್ಕೆ ಕೊಡುತ್ತ ಯಾರಿಗೂ ಕೊಡುಗರೋ, ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ ನಂತರ ನಾವ್ ಯಾರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ? ನಮ್ಮ ಕಿಟ ಇಲ್ಲಾದವಂಗಳಿಗೆ ನಮ್ಮ ಕೊಡುಗರೋ, ನಮ್ಮ ಬಳಿ ಇಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ. ಸೊ ಎದಕ್ಕಾಗ ಕೊಡುಗರೋನಾ, ಎಲ್ಲಾಮೇ ಅವರಿಗೆ ಅದನ್ನ ನಮ್ಮ ಅವ್ರಿಗೆ ರಿಟರ್ನ್ ಕೊಡುಗರೋ. ಎಂತಕ್ಕಾಗಿ ಕೊಡುತ್ತೇವೆ ಅಂದರೆ ಎಲ್ಲವೂ ಅವರಿಗೆ ಆಗಿರುವುದು, ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೊಡುತ್ತೇವೆ. ಇಂದ 22-29 ವರೆಯೂ ನಮ್ಮ ಪಾತಮನ ಇಂದ ವಸನಗಳ ಪಾತಮನ 22 ವಾಕ್ಯದಿಂದ 29 ವಾಕ್ಯವರೆಗೂ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ ಇಲ್ಲ ಒಂದು ಮೂರು ವಿಧಮಾನ ಪಾಯಿಂಟ್ಸ್ ನಮ್ಮ ನೋಟ್ ಪಣ್ಣಿಕೊಳ್ಳೋಣ. ಇದರಲ್ಲಿ ನಾವು ಮೂರು ವಿಧವಾದ ನಾವು ಒಂದು ಗುರಿಯನ್ನು ನೋಡಬಹುದು. ಮೊದಲಾದ 22 ವಸಂತಲ ನಮ್ಮ ಪಾತಮನ ಕರ್ತರ್ ವಂದು அந்த நிலத்தினுடைய ஓனர் ஆகவும் பின்ன அந்த பலனுடைய ஓனர் ஆகவும் இருக்கிறார். ಮೊದಲಾಗಿ 22 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ ಯೆಹೋವನು ಬಂದು ಎಲ್ಲಕ್ಕೂ ಅವರು ಯಜಮಾನನಾಗಿದ್ದಾರೆ. எப்படின்னா, ஏன்னா அது வந்து அவரு கொடுத்த நிலம் வந்து அவரு கொடுத்தது. ஏக்கந்தரே நிலம் வந்து அவரு கொட்டிட்டு அப்ப அவருதான் நம்ம அந்த நிலத்தினுடைய ஓனர். அவர் தானே அந்த நிலக்கு வந்து எஜமான. அவருக்கு தானே நம்ம குடுக்கணும். அவர் மறுபடியும் இந்த மறுபடியும் இங்க 26-27 பாத்தோம்னா மத்த 27 வாக்கியத்தில் நோடுவதாதரே லேவியருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் வந்து லேவியரிகே வந்து ஒரு சப்போர்ட் எல்லாருக்கும் பாடி அந்த ஹேரிதாரே நம்ம சுத்தில இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம சுத்தல முத்தல இருவரிகே வந்து சகாய மாடி அந்த. அப்ப மூணாவதா பார்த்தோம்னா நம்ம மூணாவதா பார்த்தோம்னா சேரிட்டியா இப்போ ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கொடுங்க. மூணாவதாகி நோடுவதாதரே கஷ்டப்படுவவரிகே கொடி அந்த. 29 வசனத்தை பார்த்தோம்னா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. 29 வாக்கியவன நோடிதரே கஷ்டப்படுவவரிகே கொடி அந்த. சோ இப்படியாக நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா ಈ ರೀತಿ ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ ದೇವ ನಮ್ಮಲೇ ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ದೇವ ನಮ್ಮಲೇ ಅಧಿಕವಾಗಿ ಉಯರ್ತುವ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತರುತ್ತಾರೆ. ಏನೋ ನಮ್ಮ ಕಿಟ್ಟ ಇರೋದು ಎಲ್ಲಾಮೇ ಪೆಚ್ಚುಕೊಂಡದ್ದು, ಏಕೆಂದರೆ ನಮ್ಮ ಬಳಿ ಇರುವುದು ಎಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವುದು. ನಮ್ಗೆ ಎದುಮೇ ನಿರಂತರ ಮಾನದ ಕಡೆಯಾದ ನಮಗೆ ಯಾವುದು ಬಂದು ಒಂದು ನಿರಂತರವಾಗಿರುವುದು ಇಲ್ಲ. ಸೊ ನಮ್ಮ ಇಲ್ಲಿಡತ್ತಲ ಇರುತ್ತಿರೋದು ಒಂದು ನಮ್ಮ ಬಳಿ ಇರುವುದನ್ನು ಬಂದು ದೇವನಕ್ಕೂ ದೇವರಿಗೂ ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವವರಿಗೂ ಪಗಂದುಕೊಳ್ಳೋಣ. ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರುವವರಿಗೂ ನಾವು ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಮ್ಮ ಇರೋದ ಕಾರ್ಯತೆ ಪಾಪೋ ಎರಡನೇ ಕಾರ್ಯವಾಗಿ ನೋಡೋಣ. ಸರಿ, ಮೊದಲಾದ ನಮ್ ಪಾತ್ರ ಎದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೊಡಕ ವೇಂಡು. ಮೊದಲನೇದಾಗ ನಾವು ನೋಡಿದೇವೆ ಹೇಗೆ ನಾವು ಕೊಡಬೇಕು. ಎರಡನೇದಾಗ ಪಾಪೋ ಯಾರಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೊಡಕ. ಎರಡನೇದಾಗ ನೋಡೋಣ ನಾವು ಯಾರಿಗಾಗಿ ಕೊಡಬೇಕು. ಟು ಹೂಮ್ ವಿ ಗಿವ್, ಯಾರಿಗಾಗಿ ಕೊಡಬೇಕು. ಸೊ ಈಗ ಪಾತ್ರಮನ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ ಸಭೆಗೆ ಸೇರಿದ ನಾಮ ಒಂದು ಸಭೆಗೆ ಸೇರಿದ ನಾವು ಒಂದು ಸಭೆಗೆ ತಾನ ನಮ್ಮ ಕೊಡಕ ಮುಡಿಯೋ ಒಂದು ಸಭೆಗೆ ನಾವು ಕೊಡಬೇಕು. ಇಪ್ಪ ಸಭೆಗೆ ಕೊಡಕರನ್ನ ಈಗ ನಾವು ಸಭೆಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಸಭೆ ಊಲಿಯಂ ಬಂದು ಪೆರುಗು ಸಭೆಯ ಅದು ಸೇವೆ ಬಂದು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ಅಪ್ಪೋ ಹಾಗ இந்த முன்ன நான் சொன்ன மாதிரி முன்சே நான் எழுதி தர உபாகம் 14-23 வந்து சொல்லிருக்கோம். தர்ம பிரதேச கண்ட 14-23 நல்லி ஹேளிதே இந்த பிளேஸ் விச் யூ ஷல் கம் டு சூஸ் வாசிங்க யாராச்சும். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சன்னதியில் புசிப்பாயாக. பார்த்தோம்னா அதுல வெறும் இரண்டாவது லைனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அவர் எந்த இடத்தை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். எஸ் சூஸ் அந்த பிளேஸ். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಂದರೆ ಅವರು ಒಂದು ಜಾಗವನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. ಅಂದ ಜಾಗ ಅಂದ ಇಡಂ ಒಂದು ಎಂತ ಇಡಮಾಗಿರ್ಕಿರದು ಆ ಜಾಗ ಏನ್ ಜಾಗವಂದ್ರೆ ಅದು ಆಲಯಮಾಗಿರ್ಕಿರದು. ಅದೇ ಆಲಯವಾಗಿದೆ. ಇಪ್ಪ ಅಂದ ಪಾತಮ್ಮನ ಅಂಗ ಒಂದು ಬಲಿಪೀಠಂ. ಅದೇ ನೋಡುವುದಾದರೆ ಬಲಿಪೀಠವು அங்க அந்த காலத்துல வந்து பலிபீடத்துல இருக்கும். அதனால அங்க போய் அவங்க பண்ணுவாங்க. அக்காலத்தில் அவரு பலிபீட்டதில் ஹோகி சலிசுத்தாரு. அப்போ இந்த காலத்துல நம்ம வந்தோம்னா இந்த ஆலயத்துக்கு நம்ம கொடுக்கறோம். ஆக ஈ காலத்தில நாம் வந்தரே ஈ ஆலயத்தில் நாம் கொடுக்கு கொடுக்கறது வந்து நம்ம அதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கொடுவது வந்து நம்ம அர்ஹத்தை. இப்போ சர்ச்சும் வந்து பார்த்தோம்னா ஈக சர்ச் அனு நோடிதரு சர்ச்சும் ஒரு கொடுக்கற ಚರ್ಚ್ ಬಂದು ಒಂದು ಕೊಡುವ
ಕೊಡುವ ರೀತಿ ಇದೆ. ಚರ್ಚ್ ಬಂದು ಏನ ಪಣ್ಣ ಹೆಲ್ಪ್ ಪಣ್ಣ ಆ ಚರ್ಚ್ ಬಂದು ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ನಮ್ಮ ಕುಡುಕ ಕುಡುಕ ಕೊಡುತ್ತಾ ಕೊಡುತ್ತಾ ಒಂದು ಸಭೆ ಒಂದು ವಲರ ಪಡಗಿರೋದು. ಒಂದು ಸಭೆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಗೆ ಬರುತ್ತದೆ. ಒಂದು ಸಭೆ ವಲರ ವಲರ ಆ ಸಭೆ ಬೆಳೀತಾ ಬೆಳೀತಾ ಸಭೆಯಲ್ಲಿರಂದು ಪಿರರಕ್ಕೆ ಹೆಲ್ಪ್ ಪಣ್ಣ ಮುಡಿಯೋ. ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೇರೆಯವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. ಪಾತಮ್ಮನ ನೋಡುತ್ತೇವೆ. ಉದಾಹರಣೆಗೆ ಸೊಲ್ರ ಇಂದ ಕೋವಿಡ್ ಟೈಮ್ಲ ಉದಾಹರಣೆಗಾಗಿ ಕೋವಿಡ್ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಅಪರಮ ಪಿನ್ನ ಇಂದ ಸುನಾಮಿ ಅಂದ ತಮಿಳ್ನಾಡ್ಲ ಫೆಮೈನ್ ಅಪ್ಪ ಒಂದಪ್ಪೋ ಆ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಸುನಾಮಿ ಬಂದಿದ್ದಾಗ ಅಪ್ಪ ಪಾತಮ್ಮನ ಎವ್ಳು ಚರ್ಚಸ್ ಬಂದು ಆಗ ಎಷ್ಟು ಚರ್ಚ್ ಗಳು ಬಂದು ಅವನ್ನೆಲ್ಲ ಹೋಗಿ ಹೆಲ್ಪ್ ಅನ್ನಾಂಗ ದೇವಾಲಯದಿಂದ ಎಲ್ಲರೂ ಸಹಾಯ ಮಾಡಿದರು. ಎಲ್ಲರೂ ಅವ್ರ ಸಾಪಾಡ್ ಆಗಟ್ಟ ಎಲ್ಲ ಒಂದು ಊಟ ಆಗಿರಲಿ ಇಲ್ಲ ಏದಾಚಿ ಅವರು ಅವ್ಲಿಕ್ಕಾಗ ತೇವೆಪಟ್ಟ ಏದಾಚಿ ಬೆಡ್ಶೀಟ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೇಸಿಕ್ ಅವರಿಗೆ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ವಸ್ತುಗಳನ್ನು ಅವರು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. ಸಾಧ್ಯ ಮಾಚಿ ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು? ನೀವು ಕೊಡುತ್ತೀಂಗ ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಸಭೆ ವಲಂದಿಚಿ ಸಭೆ ಬೆಳೆಯಿತು. ಸಭೆ ವಲಂದದನಾಲ ಪಿರರಕ್ಕೆ ಉದವಿ ಸೈವಂ ಮುಯಂದಿಚಿ ಸಭೆ ಬೆಳೆದ ಅವರು ಬೇರೆಯವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಅದು ಆಗಿತ್ತು ಸಾಧ್ಯ ಆಗಿತ್ತು. ಇಪ್ಪ ನಮ್ಮ ಕೊಡುಕರದನಾಲ ಸಭೆ ವಲಂದ ನಾವು ಸಭೆಯು ಪಿರರಕ್ಕೆ ಕೊಡುಕಿರೋದು. ನಾವು ಕೊಡುವುದರಿಂದ ಸಭೆ ಬಂದು ಬೇರೆಯವರಿಗೂ ಕೊಡುತ್ತದೆ. ಪಾಲ್ ಬಂದು ಸೊಲ್ಲಿಗಿರಾರು ಪಾಲ್ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ ಒರುವನ್ ಮಿಗುದಿಯಾಗ ಇರಂದ ಒಬ್ಬನು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದರೆ ಅವನ್ ಬಂದು ಇನ್ನೊರವನಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಪಣ್ಣನು ಅವನ್ ಬಂದು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. ಅಪ್ಪ ಪಾಲ್ ಬಂದು ಅಪ್ಪಿದಾನ್ ಸೊಲ್ರ ಅದೇ ಮಾರಿದಾ ಇಂದ ಚರ್ಚ್ ಬಂದು ಆಗ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲೇ ನಮ್ಮ ದೇವಾಲಯ ಬಂದು ಎಷ್ಟೋ ದೇವಾಲಯ ಬಂದು ಮಿಗುದಿಯಾಗಿ ವಲರಗಿರೋದು ಯಾವಾಗ ದೇವಾಲಯ ಬಂದು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತದೋ ಅಪ್ಪ ಬಂದು ಅವನು ಬಂದು ಚರ್ಚ್ ನಿಂದಿಯೂ ಪಿಲ್ಲರ್ ಬಂದು ಕುಡುಕನು ಅಂತ ಹಿಂಗ ಸೊಲ್ಲಪಡದೆ ಆಗ ಸಭೆಯಿಂದ ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ ಕೂಡ ಈಗ ಹಲವಾರು ಹಣ ಶ್ರೀಮಂತರು ಇದ್ರು ಅವಂಗ ಏನ ಪಣ್ಣ ಅವಂಗ ಬಂದು ಯಾರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇರ್ಕೋ ಅವ್ಗಳಿಗೆ ಹೋಗಿ ಹೆಲ್ಪ್ ಪಣ್ಣಿ ಕುಡುಕನು. ಆಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಯಾರು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಅವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. ಸೊ ಇಂದ ಮಾದರಿಯಾನ ನಮ್ಮ ಯಾರಕ್ಕಾಗ ಕೊಡುಕರೋ ದೇವ ಆಲಯತ್ತಕ್ಕಾಗ ನಮ್ಮ ಕೊಡುತ್ತೋ. ಆಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ದೇವ ಆಲಯಕ್ಕಾಗಿ ಕೊಡುತ್ತೇವೆ. ನಮ್ಮ ಪಲ ಎಡಂಗಲ್ಲ ಪಾತ್ರಕ್ಕ ಹಲವು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ನಾ ಪಡಿಕೊಂಬೋದು ನಾ ಪಾತ್ರಕ್ಕೆ ಹಂಗ ನಾನು ಹೋದುವಾಗ ನೋಡಿದ್ದೇನೆ ಹಂಗ ಅವ್ರ ಸಭೆಯೆಲ್ಲ ಇವ್ಳೋದಾನ್ ಚಿನ್ನ ಅವ್ರ ರೂಮ್ ಮರ್ಯಾ ಇರ್ಕೊ ಅಲ್ಲಿ ಒಂದು ದೇವಾಲಯ ಬಂದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಬೀರೋ ಸೈಜ್ ಉಳ್ಳ ನಾಲೇ ಬರ್ತಾವೆ ಚಿಕ್ಕ ಒಂದು ಬೀರೋ ಸೈಜ್ ನಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಹಂಗ ನಾಲ್ಕು ಪೇರು ಅಕ್ಕರ್ವಾಂಗ ಅಂದ್ ರೂಮ್ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಒಂದ್ ನಾಲ್ಕು ಜನ ಕುಳಿತುಕೊಂಡಿರ್ತಾರೆ. ನಾವು 10 ಪೇರ್ ಹೋಗೋ ಇಂಗರಂದು ನಾವು 10 ಜನ ಹೋಗುತ್ತೇವೆ. ಹಂಗ ಉಳ್ಳ ನಡತ್ರ ತೆಲುಗು ತೆರಿಂಜರು ಮಟ್ಟ ಉಳ್ಳ ನಿಪ್ಪಾರೆ. ಆಗ ಅಲ್ಲಿ ತೆಲುಗು ಭಾಷೆ ಗೊತ್ತಿರೋರು ಮಾತ್ರ ಒಳಗೆ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂತಾರೆ. ಅಪ್ಪ ನಾಂಗೆಲ್ಲ ವೆಲಿಯ ನಿನ್ನದ ಮುಟ್ಟಿ ಪೊಟ್ಟನ ಜವಂ ಬಂದ. ಆಗ ನಾವು ಆಚೆ ಹೋಗಿ ಮಂಡಿ ಕಾಲ ಹಾಕಿ ನಾವು ಆಚೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ನಾಂಗ ಹಂಗ ಮುಟ್ಟಿ ಕಾಲು ಪೋಟೆ ವೆಲಿಯ ಇವನಿಗೆ ಮುಟ್ಟಿ ಪೊಟ್ಟು ವೆಲಿಯ ಮುಟ್ಟಿ ಪೊಟ್ಟು ಜವಂ ಬಂದ್ರ ನಂಗೆ ಇವನಿಗೆ ಎಡಾ ಇಲ್ಲ ಒಂದು ಇಲ್ಲ ಎನ್ನಾಚಿ ಹಿಂಗ ಬಂದು ಇಪ್ಪಿ ಪಂಡ್ರಂತೆ ಎಲ್ಲ ಸೊಲ್ಲ. ಆಗ ಹೇಳ್ತಾರೆ ಇವರು ಮಂಡಿ ಕಾಲ ಹಾಕಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಇವರಿಗೆ ಸ್ಥಳ ಇಲ್ಲ ಏನು ಇಲ್ಲ ಯಾಕೆ ಪೋರ ವಾರವಂಗೆಲ್ಲ ಪಾತ್ರೆ ಪೋಯ್ತು. ನಾಂಗ ಅದ ಪತ್ತಿ ಎದು ಕವಲವೇ ಪಡಲೆ ಹೋಗುತ್ತಾ ಬರುವವರೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ನಾಂಗ ಅದ ಪತ್ತಿ ಎದು ಕವಲ ಪಡಾಮ ನಾವು ಪಣ್ಣೋ ನಾಂಗ போன ಕಾರ್ಯ வந்து ಕರ್ತರಕ್ಕೆ எங்களை ஊழியம் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க நாங்க போய் அங்க ஊழியம் பார்க்கணும். ನಾವು ಅದನ್ನ ಬಗ್ಗೆ ಏನು ಚಿಂತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಅವರು ಯೋವನಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಲು ನಮಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಯೋವನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ನಾವು ಇದ್ದೇವೆ. ಅಪ್ಪ ಅಂಗ போன ಪರಿಗೆ ನಮಗೆ ಏನ ಆಚಿನಾ ಆಗ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ ನಂತರ ಏನಾಗುತ್ತೆ ಸರಿ ನಡಾ ಇದು ಎಡಂ ಇಲ್ಲ ಪಣ್ಣುವಂಡಾ ಪ್ರೇಯರ್ ಪಣ್ಣುವಾ ಕರ್ತ ನಮ್ಳಕ್ಕಾಗ ಏದಾಚಿ ಒಂದು ಪಣ್ಣುವಾರು. ಸರಿ ಇಲ್ಲಿ ಜಾಗ ಇಲ್ಲ ಏನು ಇಲ್ಲ ಯಹೋವನು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ಏನಾದರೂ ಮಾಡುತ್ತಾರೆ. ನಾವು ಫೋನ್ ಪ್ರೇಯರ್ ಪಣ್ಣುವೋ ಆಗ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಆತು ಮಕ್ಕಳು ಒರ್ವರವಾಗಿ ಪಾರ್ತಿ ಆತು ಮಕ್ಕಳನ್ನು ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ನೋಡಿ ಅಪ್ಪ ಹಂಗ ಬಂದ ಆತು ಮಕ್ಕಳು ಕೊಂಚ ಕೊಂಚಮಾಗ ಕೊಡುತ್ತೆ. ಆಗ ಅಲ್ಲಿ ಬಂದ ಆತು ಮಕ್ಕಳಿಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕೊಟ್ಟು ಅವಂಗ ನಮ್ ಎಂಗಳಿಗೆ ಕೊಡುತ್ತೆ ಅವ್ರು ಇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಅಪ್ಪ ಅಂದ ಇಡತ್ತಲ್ಲ ನಾಂಗ ಒಂದು ಪುದಿದಾನ ಆಲಯ ಕಟ್ಟ ಮುಡಿಯಾಗ ದೇವನ್ ಕಿರುಬೆ ಸೇದ. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಹೊಸದಾಗಿ ದೊಡ್ಡ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಲು ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದರು. ಏರ್ಪಟ್ಟ ದೇವನ್ ನಮ್ಗೆ ದೇವನ್
ஒவ்வொரு விசுவாசியும் கொடுக்கறதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசி கொடுக்கறதுல நீங்க தும்பா ஜாகிரதையில இருக்கு. கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம்? சபை வளர்கிறதா நம்ம அடிக்கடி நோட் பண்ணோம். ஒன்று சபை வளவணிகை தெரிந்து கொள்ள வைக்கும். நம்ம குடுக்கறது வந்து தேவனுக்கு என்று கொடுக்கறோம். கொடுவாங்க தேவரிகாகி கொடுத்தேவ. அது வந்து மிஸ்யூஸ் ஆகாம நம்ம வந்து கேர்ஃபுல்லா பாத்துன்னு கொடுக்கணும். அது வந்து யாவதே காரணக்கே அபயோக ஆகதே நாவு வந்து ஒரு ஜாகிரதையில கொடுக்கு. சோ இது வந்து சர்ச் வந்து சர்ச்சுக்காக நம்ம குடுக்கறோம். தேவர் ஆலயம் வந்து தேவர் ஆலயத்தை நாவு கொடுத்தேவே. சர்ச் வந்து யார் யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு குடுக்கறோம். தேவர் ஆலயம் வந்து யாரெல்லாம் கஷ்டத்தில் இருந்தாரோ அவர்கெல்லாம் சகாயம் அடுத்தது. இது வந்து ஒரு கிறிஸ்டியன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கு. இது வந்து கிறிஸ்தர ஒரு கிரமமாகிதே. சோ இப்படியாக நம்ம யாருக்காக கொடுக்கறோம்னா தேவ ஆலயக்காகவும் தேவ ஊழியத்துக்காகவும் நம்ம கொடுக்கறோம். ரீதியாகி தேவர சேவைக்காகி தேவர சேவைக்காரைக்காகி நாவு கொடுத்தேவே. நம்ம மூன்றாம் காரியத்தை பார்ப்போம். நாவு மூன்றே கட்டணையை நோடோண. How should we give? எப்படி நாம் கொடுக்க வேண்டும்? ஹேகே நாவு கொடபேக்கு? முதலாவது பார்த்தோம் எதுக்கு நம்ம கொடுக்கணும். முதலே நாங்க நோடுதுவே ஏக்கி கொடபேக்கு. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் யாருக்காக நம்ம கொடுக்கணும். எரடினாகி நாவு நோடுதுவே யாருக்கு நாவு கொடபேக்கு. மூன்றாவது நாம் பார்க்கிறோம் கடவுள் எப்பவுமே ஆண்டவர் எப்பவுமே தேவர் யாவாகலோ குடுக்கறத வந்து கொடுதல் வந்தோ அன்பாய் கொடுத்தால் மாத்திரமே வந்து பிரீத்தியிந்த கொட்டரே மாத்திரமே அதை அங்கீகரிப்பார். அதை அங்கீகரிசி கொடுத்தாரே. நம்ம குடுக்கறத எப்படி கொடுக்கணும்? நான் கொடுவாங்க ஹேகே கொடபேக்கு. அன்பினாலே கொடுக்கணும். பிரீத்தியிந்த கொடல் படபேக்கு. முன்னே சொன்னே இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல வந்து நான்கு விதமான கொடுப்பார்கள். நான் முன்னே ஏழினா நாலு விதா சமுதாயத்தில் கொடுத்தாரே. கொடுத்துட்டு வாங்கிக்கிறது, கொட்பிட்டு தொகழுவதும், மூணாவதாக ரெண்டாவதாக கொடுத்துட்டு அனௌன்ஸ் பண்றது, கொட்பிட்டு பிரகட்டிசுவதும், மூன்றாவதாக விருப்பு தயக்கத்தினால கொடுக்கறது, மூர்ணேதாகி வந்து தவக்கத்தின் கொடுவதும், கொடுவேக்கா கொடுப்பார்தா அனுவதும். இப்போ இந்த தயக்கம் இந்த விருப்பத்துல போய் நம்ம ஆண்டவர்கிட்ட காட்ட முடியுமா? ஈக இது ஒன்று தவக்கத்தின் நம்ம தேவர பலி ஹோகி தோரிசபோதா. இப்போ இந்த விருப்பம் நம்ம போய் கொடுத்தோம்னா அது ஆசீர்வதிக்கப்படும். ஒன்று பேஜார் தனதின் நாவு கொட்டரை நாவு ஆசீர்வாதம் வந்தது சாத்தியவாகுத்ததா. இப்போ அந்த அன்பினால கொடுக்க கொடுக்க நாவு பிரீத்தியிந்த கொடுத்தா நம்மளுக்கு ரெட்டிப்பான நன்மைகள் நம்மளுக்கு வந்து நமக்கு எரடரஷ்டு பலம் சிக்குத்தது. இப்ப வெறுப்புனால கொடுத்தோம்னா நான் ஒன்று பெஜார்த்தனத்தை கொட்டிதரே அங்க பலனே இல்ல. அள்ளி பலவே இல்ல. ஏன்னா வெறுப்பு வந்து வெறுப்பு ஒண்ணுமே இல்லாததுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு? ஏக்கெந்தரே அள்ளி பெஜார்த்தன இருந்ததுல தேவரு ஹேகே ஆசீர்வதிச்சுத்தாரு? ஒரு அன்புனால ஆண்டவர் எனக்கு அன்பு கொடுத்திருக்காரு. தேவரு நனக்கு பிரீத்தி கொட்டிதரே. அந்த அன்பு நிமித்தமாக நான் அவருக்கு கொடுக்கறேன். ஆ பிரீத்தி நிமித்தமாக நான் தேவரிகே கொடுத்தேவே. அப்ப ஆண்டவர் வந்து எனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருகிறார். ஆக தேவரு நனக்கு எரடரஷ்டு பலம் வந்து நீடுத்தாரு. இப்ப நான் வெறுப்புனால நான் கொடுத்தேன்னா இன்னொன்னு கர்த்தர் வந்து
நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதும் இல்ல நம்ம தேவை இருக்கும் போதும் இல்ல நம்ம அகத்திய இருவாக கொடுக்கும் போது கொடுவாக தேவன் வந்து வெட்டிப்பான நன்மை ஆசீர்வதிப்பார் தேவரு நமக்கு எரடரஸ்து கொட்டு நமக்கு தய பலிசித்தாரு பாப்போம் லூக்கா 21:1-4 லூக்கா 21:1-4 ஓதிரி ಯೇಸು ತಲೆ ಎತ್ತಿ ನೋಡಿ ಐಶ್ವರ್ಯವಂತರು ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಬೊಕ್ಕಸದಲ್ಲಿ ಹಾಕುವುದನ್ನು ಕಂಡನು ಆಗ ಒಬ್ಬ ಬಡ ವಿಧವೆಯು ಬಂದು 2 ಕಾಸುಗಳನ್ನು ಹಾಕಲು ಆತನು ಅದನ್ನು ನೋಡಿ ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಈ ಬಡ ವಿಧವೆ ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚು ಹಾಕಿದ್ದಾಳೆ ಹೇಗೆಂದರೆ ಅವರೆಲ್ಲರೂ ತಮಗೆ ಸಾಕಾಗಿ ಮಿಕ್ಕಿದ್ದರಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟರು ಈಕೆಯು ತನ್ನ ಬಡತನದಲ್ಲಿದ್ದಲ್ಲಿಯೂ அவங்க கிட்ட நிறைய மிச்சம் இருந்தது என்னது அவங்க தேவைக்கு அதிகமாக இருந்தது அவர் அகத்தியக்கு அதிகமாகிட்டு அதுல இருந்து எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க மனப்பூர்வகமாக செலுத்தர் எவ்ளோ ஏழ்மையில இருந்திருக்கணும் அவர் எஸ்டோ படத்தன இங்க படத்தனா எவ்ளோ படத்தனா அவங்க படத்தனா இந்த பேசிக் நீட்ஸ் கூட கீழே இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு சாப்பாடும் கிடைக்காது ஒரு வீடு வாசல் இருக்காது உடை இருக்காதவங்கள தான் படத்தனான்னு பாவட்டின்னு பாவட்டி லைன் அவங்க தான் சொல்லுவாங்க அவங்க கையில இருக்கிறத வந்து குடுக்கறாங்க அவர் படி 2 காசுகளும் கொடுத்தாரு அதன் தேவன் கண்டு அதனு தேவர் நோடி எல்லாரும் விடியும் இவங்கதான் எனக்கு நிறைய கொடுத்தாங்க நிம்ம எல்லாருக்கிட்டாலும் இவரே எனக்கு ஹெச்சாகி கொட்டிதரு அப்ப நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும் போதும் பார்வைக்கு அது பெரிதாக காணப்படும் அது தேவன நோட்டுக்கு அது தொட்டதாக காணப்படுத்தது ஒரு சிறிய விதை தான் என்ன பண்ணுது பெரிய பலனாக மாறுகிறது அந்த சின்ன பீஜமே அது தொட்டு பலவாகி காணப்படுத்தது அந்த மாதிரிதான் இந்த சின்ன விதை இந்த 2 காயின்கள் மட்டும்தான் பெரிய விதையா அந்த ஸ்திரீக்கு மாறப்பட்டது அதே ரீதியாகி இல்லி ஒன்னு ஒப்ப படம் வந்ததே 2 காசுகளும் வந்து ஒன்னு தொட்ட பீச்சராகி காணப்பட்டது உதாரணத்துக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு உதாரணமாகி மனையில எஸ்டு சமஸ்யவிது எங்களுக்கு எவ்வளவு பண தேவை இருக்கு எஸ்டு அகத்தியங்கள் இது எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் நினைக்க கொத்தும் அப்படி இருந்தாலுமே அவ்வளவு கஷ்டத்துல நாங்க இருந்தாலுமே தேவனுக்கு ஒரு பங்கு எங்க அப்பா மறக்காம எடுத்து வச்சிருக்கோம் பாத்துறதுனால எனக்கு அது ரொம்ப நெருங்கினதுனால நான் சொல்றேன் அதனால நான் சிக்கு வயசுல ஓடுதா பருத்திருந்தா அதனால நான் எடுத்தேனே ஒரு இதுவும் தவறாத எப்பவுமே அவருக்கு என்ன பலன் வருதோ அவருக்கு ஏன் பலன் சிக்குதோ அதுல இருந்து ஒரு பங்கு தேவனுக்கு என்று கொடுத்துறாரு ஏன்னா ஆதாயம் சிக்குதோ ஏதாச்சும் செய்யணும்னாலும் அவர் ஆலயக்கு ஏனாந்து மாடபேக்காதரு ஆலயத்துக்கும் கொடுக்கறாரு ஆலயக்காகி கொடுத்தாரு கொடுக்க கொடுக்க ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு கொடுத்த கொடுத்த தேவர் ஏன் மாடுத்தாரு ஆசீர்வதித்தே வந்து கொண்டிருக்கிறார் ஆசீர்வதித்து வருத்தாரு நம்ம கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும் அன்பினால கொடுக்கணும் பிரீத்தியிந்த கொடுக்கணும் நம்ம தேவை இருந்தாலும் அந்த தேவை பார்க்காமல் நம்ம அகத்திய இத்தரும் அகத்தியங்களும் நோடதே தேவனை பார்த்து நம்ம அந்த தேவனுக்காக கொடுக்கிறோம் நாம் தேவரிகாகி நாம் தேவரன்னு நோடி கொடுத்தேவே கர்த்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதி யெகோவா நீ எல்லாரும் இந்த வாக்கியத மூலமாக ஆசீர்வதிசலி ஆமென் ஆமென் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம்
ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಅನ್ಬುಲ ಪಿತಾವೇ, ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ನೀವು ನಮ್ಮ ಬಳಿ ಮಾತಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಕಣಕ್ಕಿಡಾಮಲ್ ಕೊಡುತ್ತೀರೋ ದೇವರೇ, ನೀವು ನಮಗೆ ಹೇಗೆ ಒಂದು ಅಳತೆ ಇಲ್ಲದಷ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ದೀರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗ ನಾವು ಉಂಗಳಿಗೆ ಕಣಕ್ಕಿಡಾಮಲ್ ಕೊಡುವಾಗ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಅಳತೆ ಇಲ್ಲದಷ್ಟು ಕೊಡುವಂತೆ ಕಾಲೇ ವೇಳೆ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿತು ನಡತು. ನೀವು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸಿರಿ ದೇವರೇ. ಅಪ್ಪ ನಾವು ಕೊಡುಕು ಕೊಡುಕ ನಾವು ಕೊಡುತ್ತಾ ಕೊಡುತ್ತಾ ನೀರೆಂಗಳ ಆಶೀರ್ವದಿಯ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದೇವರೇ. ಎದಕ್ಕಾಗ ಕೊಡುಕನು ನಾವು ಏತಕ್ಕಾಗಿ ಕೊಡಬೇಕು, ನಾವು ಯಾರಕ್ಕಾಗ ಕೊಡುಕರು ನಾವು ಯಾರಿಗಾಗಿ ಕೊಡಬೇಕು ನಾವು ಎಪ್ಪಡಿ ಕೊಡುಕರು ನಾವು ಹೇಗೆ ಕೊಡಬೇಕು ಅದ ನೀರೆಂಗಳಿಗೆ ಉಣರ್ತಿನ ಅದನ್ನು ನೀವು ನನಗೆ ತಿಳಿಸಿದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ದೇವರೇ. ಎಲ್ಲವಚಿಯು ತಿರುಪಾದ ಸಮರ್ಥ ಜಡಿಕರು ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಸಮರ್ಪದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ ದೇವರೇ. ಆಮೆನ್ ಆಮೆನ್.